எந்த ஒரு எண்ணையுமே ஒன்பதால் முடியக்கூடிய எண்களோடு எப்படி எளிய முறையில கூட்டலாம் அப்படின்றது. இதுக்கு பேர் என்னன்னா கூட்டலாலும் கழித்தலாலும், பை ஆடிங் பை சப்ட்ராக்டிங் மெத்தட். எந்த நம்பரோட கூட்ட போறோம்? ஒன்பதால் முடியக்கூடிய எண்கள். எந்தெந்த நம்பர் எல்லாம் ஒன்பதால முடியக்கூடிய எண்கள்? சும்மா ஒன்பது, அடுத்தது பத்தொன்பது, இருபத்தொன்பது, போயிட்டே இருக்கும். புரியுதா புரியலையா? இப்ப நல்லா கவனி. இப்ப இந்த இந்த ஒன்பதுல முடியுது இல்ல, இந்த எண்ணோட ஒன்ன கூட்டினா என்ன நம்பர் வரும்? முத ஒரு விளையாட்டு மாதிரி நீ கத்துக்கணும். இப்போ ஒன்பதோட ஒன்ன கூட்டினா என்ன, இருபத்தொன்பதோட ஒன்ன கூட்டினா என்ன, ஐம்பத்தொன்பதோட ஒன்ன, அறுபது, முப்பத்தொன்பதோட ஒன்ன கூட்டினா நாற்பது. இது மாதிரி நீ முத தெரிஞ்சுக்கும். இத முத உனக்கு தெரியணும் இந்த கணக்கு செய்யறதுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை நீ சொல்லு. அஞ்சுல இருந்து ஒன்ன கழிச்சா என்ன, நாலு, நாலு, ரைட்டா? ஏழுல இருந்து ஒன்ன கழிச்சா என்ன, ஆறு. அறுபத்தி மூணுல இருந்து ஒண்ணு கழிச்சா, அறுபத்தி ரெண்டு. எழுபத்தி அஞ்சுல இருந்து ஒன்ன, எழுபத்தி நாலு. சோ இதுல இருந்து ஒன்ன கூட்டுனா என்னன்னு தெரியுது. எந்த நம்பர் கிடைச்சாலும் அதுல இருந்து ஒன்ன குறைச்சா என்னன்றது முத நீ திரும்பி திரும்பி பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் இதை பண்ணினா மனக்கணக்கு மாதிரி வேகமா செய்யலாம். சரியா? இப்ப நல்லா கவனி. பன்னெண்டு கூட்டல் ஒன்பது. நீ ஆக்சுவலா இதை எப்படி கூட்டுவ? பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது, இருபத்தி ஒன்னு, அப்படிதான் கூட்டுறீங்க. அப்படி கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப சீக்கிரமா செய்யணும், டைம் பத்தல, வேகமா செய்யணும் கணக்குகளை. நிறைய கணக்கு கொடுத்துருக்குறாங்க, இல்ல ஒரு போட்டி தேர்வு வருது, அது மாதிரி செய்யணும்னு போது நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப நல்லா கவனி. நான் என்ன சொன்னேன், ஒன்பதோட ஒன்ன கூட்டினா என்ன கிடைக்கும், பத்து. அதாவது பூஜ்யம் உடைய எண்களா நம்ம மாத்திடுறோம் எப்பவுமே. எப்பவுமே நான் சொல்லிருக்கேன், பூஜ்யம் உடைய எண்களால நிறைய மேஜிக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அது மாதிரி அப்ப நல்லா கவனி. பன்னெண்டு கூட்டல் பத்துன்னா ரொம்ப சீக்கிரமா கூட்டிடலாமா? பன்னெண்டு கூட்டல் பத்து எவ்வளவு, இருபத்தி ரெண்டு, இருபத்தி ரெண்டு. ஆனா இருபத்தி ரெண்டு நீ போறதுக்கு பதிலா இங்க ஒன்ன கூட்டணுமாடா கண்ணே. ஆமாங்க. அதனால என்ன பண்ணிருந்தீங்க, ஒன்ன கழிச்சிடணும். போட்டுட்டு அழிச்சு ஒண்ணு போட்டியா? முதல்ல பழகறதுக்காக அப்படி போடு, அப்புறம் பழகணும்னா டைரக்டா போட்டுக்கலாம். சரியா? அதே மாதிரி முப்பத்தி நாலு கூட்டல் ஒன்பது. நீ ஆக்சுவலா என்ன செய்ய போற, முப்பத்தி நாலு கூட்டல் பத்து. இதுவா போட்டா முப்பது பிளஸ் பத்து நாற்பது, நாற்பத்தி நாலு. நாற்பத்தி நாலுல ஒன்ன குறைக்கும் போது என்ன, நாற்பத்தி மூணு. நாற்பத்தி மூணோட எதை கூட்டுறோம், பத்து. ஐம்பத்தி மூணு ஒன்ன குறைச்சா ஐம்பத்தி ரெண்டு. எது ஆன்சர், ஐம்பத்தி ரெண்டு. அதே மாதிரிதான் இங்க முப்பத்தி நாலு கூட்டல் முப்பது, முப்பது முப்பது அறுபது, அறுபத்தி நாலு. ஆனா நம்ம என்ன ஆன்சர், அறுபத்தி மூணு. ஒன்னு குறைச்சிடணும், ஏன்னா இங்க ஒன்னு ஆட் பண்றோம், கூட்டுறோம், ஒன்ன கூட்டுறோம், அங்க ஒன்னு என்ன பண்றோம், குறைச்சிடுறோம். அப்ப இருபத்தி ஆறு கூட்டல் நாற்பது, இருபது நாற்பது, அறுபது, அறுபத்தி ஆறு, அறுபத்தி ஆறு, அறுபத்தி அஞ்சு. வெரி குட். அடுத்தது பதினேழு கூட்டல் எழுபது. எழுபது மொத்தம் எண்பது. எண்பத்தி ஏழு, எண்பத்தி ஆறு, எண்பத்தி ஆறு. இவ்வளவு தாண்டா கண்ணு. அதனால இது எப்படி வேணாலும் நீ வேகமா செய்யணும், மனக்கணக்குகள் பழகணும், மென்டலா கணக்கு போட கத்துக்கணும். சரியாப்பா? வெரி குட். புரியுதாடா? சமத்துடா கண்ணு.